காலேஜில் எனக்கு சீனியராக இருந்த சதீஷ் இப்போது என் ஹஸ்பண்டாக இருக்கிறாரு, அப்போது பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற ஃபியான்சியாக மாதிரி. ஜெய ராகவேந்திர சார் வந்து ஒரு பெரிய நியூஸ் கொடுத்தாரு, எல்லாருமே ஆமாவா ஆமாவா ஆமா. பட் வி டிசைட் யாருமே வேண்டாம், ஏன்னா அந்த பணம் இல்லை எங்கள்கிட்ட அப்போ கொடுக்க. ஷாலி பாலசுந்தரம்னா ஒன்று சக்ஸஸ்ஃபுல் மூவி கொடுப்பாங்க, ரெண்டாவது வந்து நம்மளுக்கு நிறையா கேட்டதுன்னா கான்ட்ரோவர்ஷியல் தான். பெரிய ஒரு பேக்ரவுண்ட் அப்படிலாம் எதுவுமே எனக்கு பெருசாலாம் கேட்டு தூக்கமே வராது, யாராவது வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கபிலும் வந்து இன்னும் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதை பார்த்து சதீஷ் வந்து ஜேலஸ் ஆகுறாங்க. Hi guys, now we have a very special guest of course. இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல, முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இவங்க யாருன்னு. Hi Akka, how are you? I'm good, how are you? I'm good too. Movie paathaachu and massive response, excellent collection na kelipatte. So how you feel now? Romba sandoshamavum happyavum irukku, especially collection or pakkam poga vandu audience kitta irundhu kadaikira andha response irukkila, அது வந்து எப்போவுமே இட்ஸ் பிகர் தென் எனி திங் எல்ஸ் தட் யூனோ யூ கெட் இட். பிகாஸ் யூஸ்வலாகவே ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப பயப்படுவோம், எக்ஸ்பெஷலி ஃபிலிம் மேக்கராக இருக்கும்போது ரொம்ப பயம் இருக்கும், ரொம்ப ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் வரும்போதே நிறைய பேர் எதிர்பார்த்தோம், ஓகே இந்த படம் வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு. அது மாதிரி வேறு மாதிரி தான் இருந்துச்சு. பிஃபோர் புலனவை பற்றி பேசுறதுக்கு முன்ன வாங்க உங்களை பற்றி பேசுவோம். ஸோ யார் ஷாலினி, யார் ஷாலினி, யார் ஷாலினி, யார் ஷாலினி? பெரிய ஒரு பேக்ரவுண்ட் அப்படிலாம் எதுவுமே எனக்கு பெருசாலாம் கிடையாது, ரொம்ப ஒரு சராசரியான ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்தேன். பேரண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொவிஷன் ஷாப் வச்சுருக்காங்க, அங்கே தான் நான் ஆக்சுவலாக வந்து சின்ன வயசில் வளர்ந்தது எல்லாமே. அண்ட் யா, ஆர்டினரி லைஃப் ஸ்டைல், ஆர்டினரி ஸ்கூல், ஆர்டினரி திங், எவ்ரி திங் வெண்ட் அப், தட்ஸ் ஆல் அபவுட் ஷாலினி. ஓகே, வெல் ஆர்டினரி ஆர்டினரின்னு சொல்லிட்டு மேசிவ் மேசிஃபாக செஞ்சிட்டு இருக்கீங்க. பிகாஸ் ஆக்சுவலி நான் உங்கள் ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணியிருந்தேன், அப்போ ஜெய ராகவேந்திர சார் வந்து ஒரு பெரிய நியூஸ் கொடுத்தாரு, எல்லாருமே ஆமாவா ஆமாவா ஆமாவான்னு ஒரு சிச்சுவேஷன் போயிட்டோம். அவங்க வாய்ஸ் பேசினாரு. ஆமா, நீங்க அவரை டார்ச்சர் பண்ணதா நிறையா சொன்னாரு, 15 kg போயிருச்சா அவங்களுக்கு? உங்களுக்கு 26 தானா? எனக்கு பர்சனலா ஃபீல் பண்ணல. சோ நிறைய பேர் அது கேட்டோடனே ஆமாவான்னு வந்து வந்துச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது 26, 3 ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணி முடிச்சிட்டு எப்படி ஃபீல் பண்ணுது உங்களுக்கு? கேட்கும்போது சொல்லும்போது 26 இவ்வளோ பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது என்னமோ ரொம்ப ப்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆக்சுவலாக ரொம்ப 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 ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னி. இப்போது இன்னும் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து விழுந்திருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதுலேயும் 3 வந்து ஆக்சுவலாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. ஐ திங்க் லாட் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன் அரவுண்ட் மீ அண்ட் அஸ் வெல் அஸ் த ஒன் ஹூ லவ்ஸ் மீ அஸ் வெல். ஸோ அதனால் இப்போ இன்னும் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் கூடிக்கிட்டே போகுது என்னோட ஸ்டாக்கில். ஆமாம், போக போக எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஹை ஆகிருக்கும் பப்ளிக் கிட்டேருந்து. ஓகே, பேக் டு த இனிஷியல் க்வெஸ்சன், யார் ஷாலினி, யார் ஷாலினி? ஓகே, ஷாலினி அவங்க அப்போது என்ன ஆசைப்பட்டாங்க படிக்கும், ஸ்கூல் படிக்கும் போது உங்கள் ஆம்பிஷன் என்ன? அது சி எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி எனக்கும் வந்து குட்டி குழந்தையாக இருக்கிற ஆம்பிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இன்னும் அந்த போலீஸ், அந்த டீச்சர், அப்புறம் டாக்டர், முக்கியமாக டாக்டர் வந்து திங்க் எல்லாம் நம்ம பார்க்குறதே அது தானே, அவங்கள தானே பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஆசைலாம் எனக்கும் இருந்துச்சு டில் ஐ வாஸ் 13 இயர்ஸ் ஓல்ட். ஒரு 14 இயர்ஸ் ஓல்டெலாம் ஆம்பிஷன் இல்லை எனக்கு, அது ஏன் தெரியல. ஐ வாஸ் நாட் ஹேவிங் ஆம்பிஷன். வென் ஐ வாஸ் 15 ஐ டிசைடட் ஐ வாண்ட் பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ பிஎம்ஆர்னு சொல்கிற இப்போ PT3 இருக்க எக்ஸாம் முடித்த உடனே ஐ டிசைடட் டு பி அ ஃபிலிம் மேக்கர். இது வந்து எனக்கு அப்போ இருந்த ஒரு டெசிஷன். ஆக்சுவலாக மற்ற ஆம்பிஷன்ஸ்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, இதை சொல்லும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சும்மாவே கிடைக்கும். யாராவது வந்து ஆ அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு அவ்வளோ ஐடியாஸ், அதாவது அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு அவ்வளோ ஐடியாஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஐ வாஸ் பேஷனேட் அட் தட் ஏஜ் இட் செல்ஃப். 15 இந்த ஜேர்னி உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, பேஷனாக எஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அந்த பேஷனை வந்து யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லணும்னா பேஷன் இருக்குங்க, எனக்கு வந்து அந்த பேஷன் எப்படி வந்து சக்ஸஸ் சக்சீட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியெல்லாம் இருக்கல. நான் அந்த 15
அதான் இப்போ 15 வயசு நான் எங்க படிக்கணுங்கிறது வரைக்கும் டிசைட் பண்ணேன் எனக்கு வந்து. அதுக்கப்புறம் நான் எங்க வேலைக்கு போகலாம் என்ன, நான் ஐ வாஸ் வெரி ப்ரிசைஸ், நான் சும்மா ஜோக்கு சொல்ல, ஐ திங்க் எங்கள் அம்மா தான் இதுக்கு எனக்கு ஒரு கௌரிய ஒரு சாட்சி. அவங்களுக்கு தெரியும் லிட்ரலி நான் என்ன காஸ் படிக்க போகிறேங்கிறது கூட ஐ நியூ. அப்போவே நான் வந்து அந்த இன்னொரு எஜுகேஷன் ஃபேன்ஸ்லாம் இருக்கும்ல, நான் போய் போவேன், போயிட்டு அந்த புக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அந்த காலேஜோட பூத்துக்கு போயிட்டு அந்த புக்கை எடுத்து வச்சு திருப்பி பார்த்து, ஓகே இந்த காஸ் படித்தா நம்மளுக்கு இது டிகிரி பண்ணலாம், இதில் மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சேன். ஸோ அப்போ கிராஜுவேட் பண்ணிட்டீங்க, லிங்காக்குவிங் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதுதான் இது பண்ண முடியுங்க, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? கேரட்டா எல்லாம் அப்படியே அமைஞ்சிருச்சா இல்லை ஈஸி எல்லாமே வந்து அப்படியே கல்கல்லாக வந்து விழுந்துச்சா? எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது இல்லை. ஸோ வந்துட்டு நான் யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதே வந்து நிறைய நான் என்னோடய ஸ்கில்ஸை வந்து பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தேன். தட் வாஸ் வே ஐ லேர்ன் டு டூ ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஐ லேர்ன் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகி வந்துட்டு இருந்துச்சு ஒரு சைட்டில். இன்னொரு சைட்டில் நான் போய் வந்து ஆக்சுவலாக படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய காலேஜில் எனக்கு சீனியராக இருந்த சதீஷ், இப்போது என் ஹஸ்பண்டாக இருக்கிறாரு, அப்போது பாய் ஃப்ரெண்டாக இருக்குது, ஃபியான்சியாக மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து நிறைய விஷயங்கள், ஆக்சுவலி என் ஜேர்னி அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. த மூமெண்ட் ஐ வென் இன் டு த காலேஜ் ஒரு ஃபியூ மந்த்ஸில் அவங்கள மீட் பண்ணிட்டேன், அங்கேயே வந்து ஆக்சுவலாக அவங்க கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஜேர்னி. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஓட ஆரம்பித்தோம், ஸ்கிரிப்ட்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களையும் அப்போயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஸ்டார்ட் டூயிங் தட் அண்ட் ப்ரொடியூசர் அப்ரோச், இந்த மாதிரி லாட் ஆஃப் அந்த ஸ்டேஜஸ் இருக்கும்ல, ஒரு ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும், அந்த ஸ்டேஜஸ்லாம் நான் அப்போவே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் இன் தட் வே. அண்ட் 2014 நான் கிராஜுவேட் பண்ணேன், 2015 வி ரோல்ட் கீதேன் ராதி, 16 ரிலீஸ் ஆனிச்சு கீதேன் ராதி. ஓகே, ஒரு பெங்கல் ஸ்டாரி கேள்விப்பட்டேன், இது சாதாரண பெங்கல் ஸ்டாரிலாம் இல்லை, மெஸ்ஸிஃபான பெரிய ஸ்டாரி தான், சில டெரராக இருக்கும், அந்த பெங்கல் ஸ்டாரி சொல்லுங்க. ஆக்சுவலாக தட்ஸ் ஹவ் கீதேன் ராதி ஸ்டார்டட். எப்படின்னா ஒரு எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஒரு ஹாரர் படம், அந்த படம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ட்ராப் ஆகிடுச்சு பை த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நானும் சதீஷும் ரொம்ப டவுன் ஆகணும். இது 2015 நடந்த ஒரு விஷயம், திங்க் அபவுட் ஃபெப்ரவரி ஒரு சம்திங், பிகாஸ் அந்த படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி ரிஹர்சல் எல்லாமே பண்ணிட்டோம் அண்ட் ட்ராப் ஆகிடுச்சு, ரொம்ப டவுனாக இருந்தோம். அப்போது வந்து ஒருத்தர் மூலியமாக வந்து நாங்கள் மிலாக்காக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டட் அ மைண்ட் ரிலீஃப், அதுதான் ஆக்சுவலாக வந்து லிரிசி சிவாஜி, அவங்க கூட ஜாயின் பண்ணி வந்து மிலாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே அந்த ஐ திங்க் கீதேன் ராதி பார்த்தவங்களுக்கு தெரியும், வே அஜய் அண்ட் ஆர்த்தி சித்சன் ப்ரொப்போஸ், அந்த இடத்துல வந்து ஒரு நைட் டைமில் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் சதீஷ், அப்போது பாய் ஃப்ரெண்ட் வாங்க, வி சிட்டிங் அண்ட் இன்னும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது வி டிசைடட் டு டூ அன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு 30-40 பேர் க்ரூ வச்சு செய்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச சினிமா, அப்படி தான் நாங்களும் படித்தோம் சினிமா. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு எடிட்டர், ஒரு கேமராமேன், ஒரு கேமராமேனுக்கு ஒரு லைட் மேன், கஃபர், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், ஒரு 4 பேர், இப்படி தான் ஒரு பெரிய டீம் இருக்கும். பட் வி டிசைடட் யாருமே வேண்டாம், ஏன்னா அந்த பணம் இல்லை எங்கள்கிட்ட அப்போ கொடுக்க, வி டிசைடட் லெட்ஸ் டூ அ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்தது தான் வந்து ஆக்சுவலாக கீதேன்றாதே. அண்ட் அந்த ஒரு பிளானிங் ஓடிட்டு இருந்தப்போ வந்துட்டு ஐ திங்க் இது நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் கீதேன் ராதையோட ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலாக திருடு போச்சு அப்படிங்கிற இன்சிடென்ட்ஸ் இருந்தேன். அண்ட் அந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் அப்புறம் வந்துட்டு இந்த பேங்கிள் ஸ்டோரியே வந்துச்சு அப்படின்னா, டு ஸ்டார்ட் ஆஃப் கீதேன் ராதி ஐ நீடிட் மணி, ஸோ அந்த காசு தேவை அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஐ திங்க் என்னால் ஞாபகம் இருக்கு, June 15 நாங்கள் ரோல் பண்ணோம்னு நான் நினைக்கிறேன், ஒரு 13th or 12th வந்து கையில் இருந்த பேங்கிள் வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு தான் ஸ்டார்டட் ஆஃப் கீதேன் ராதி. Okay. So, on the bangle which you are, you are actually able to have the confidence to okay, say your video. Yes, there was a small cash in my hand. After that, we started off. And the time, and the money, and the money, and the cash, and the bangle, 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 and the bangle. No, actually, we didn't do anything. We didn't do anything.
நம்மளோட ட்ரீமை நோக்கி ஓடவே ஆரம்பிக்கல. ஓடவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கே கிவ் அப் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள், எஸ்பெஷலி டு த யங்ஸ்டர்ஸ் டவுன் தேர். பிகாஸ் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், என்னை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சொல்கிறவங்களுக்கு வயசு 18-19 தான் இருக்கும், எத்தனை ரிஜெக்ஷனை நம்ம பார்த்துருக்க முடியும். எனக்கு ஒரு படம் தானே நின்று போச்சு பண்ண முடியாமல், இட் டசன்ட் மீன்ஸ் தட் ஐ கான் டூ அ மூவி இல்லை. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளார இருந்துச்சு. டெஃபினெட்லி ஹேவிங் சதீஷ் நெக்ஸ்ட் டு மீ, இட் வாஸ் அந்த ஒரு யூனோ நத்திங் இஸ் லைக் ஹேவிங் டூ பீப்புள் டுகெதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கான்ஃபிடென்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். அதெல்லாம் தாண்டி வந்து சி ஐ வாசன்ட் திங்கிங் படம் பண்ணி சக்ஸஸ் ஆகுது அந்த தாட்லாம் இல்லை, எனக்கு படம் பண்ணணும் இன்னும் புரியுது அந்த விஷயம் தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு படம் முதல்ல பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஓட்டத்தை பற்றியெல்லாம் யோசிப்போம் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ என்னோட மைண்ட் செட்டில் வந்து ஐ நோ இந்த ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் காசு வச்சு என்னால் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான். வீட்டில் வந்து ஆள் வந்து பூந்துட்டாங்க அது இதுன்னு சொன்னீங்க, அந்த ட்ராமாவில் இருக்கும் போது யூ ஸ்டீல் கேன் ஃபைட் இட் அண்ட் யூ கேன் ஸ்டீல் மூவ் ஆன். ஓகே, ஒரு வழி இருக்குது, அது எப்படி, யார் பக்கத்தில் இருந்தா எப்படி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடச்சிச்சு? பிகாஸ் அந்த ஒரு கசப்பான ஒரு நேரத்தில் உட்காந்து அழுவினோ, மேபி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ட்ராமாவில் பேரனாய்டாக இருப்போம் நம்ம. டியர்ஸ்லேயே தெரியுது அந்த மெமரி எவ்வளோ கசப்பான ஒரு மெமரின்னு. அதுலேயும் சிரிச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஒர்க் பண்ணுறது அமேசிங். அந்த மூமெண்ட் ஆக்சுவலாக வந்து இட் வாஸ் ஆக்சுவலி வெரி டஃப் டு யூனோ டிஸ்கிரைப் தட் மூமெண்ட். ஐ ஹேட் லாட் ஆஃப் நைட் மேஸ் லிட்ரலி. ஷூட்டிங்கில் இருப்பேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையான்னு எவ்ரிடே நான் செக் பண்ணுவேன். அந்தளவுக்கு ஐ வாஸ் ஹேவிங் யூனோ அந்த ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி வெரி டஃப் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில், அந்த விஷயம் செய்யறதுக்கு இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப். சீரியஸாக என்னால் இப்போ இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஹவு ஐ யூனோ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ரியலி ரியலி டிஃபிகல்ட். அந்த ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக கோத்ரூ பண்ணுறதுக்கு இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட் பிகாஸ் தூக்கமே வராது, யாராவது வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலாக அதை யோசிச்சே பார்க்கக்கூடாதுன்னு நான் பார்ப்பேன் அந்த பாயிண்ட்டை. அந்த அளவுக்கு யூனோ இட் இட் ஷுட் ஹேப்பன் டு எனிபடி லிட்ரலி. ஓகே, பட் யூ டிட் அ மூவி பேஸ்ட் ஆன் இட், ஸோ தட் ஷோஸ் ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர். இஃப் யூ ஹேவன் வாட்ச் டிபிடி, இஃப் யூ எவர் ஓவர் கம் டிபிடி எனி வேர், எஸ்டோல கண்டிப்பாக போடுவாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை பாருங்க. இட்ஸ் another movie that moved me. கீதே அண்ட் ராதே, அது வந்து கண்டிப்பாக ஒரு ரெக்கார்ட் அடிச்சிச்சு. இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் வாஸ் குவைட் செலிப்ரேட்டட், நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு, நிறைய பேருக்கு எல்லாம் ஃப்ரெஷ் ஜோக் இது அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணிச்சு இந்த கஷ்டத்தை தாண்டி சடன்லி ஒரு சக்ஸஸ் வந்தோன்னு, அது எப்படி நீங்கள்? ஆக்சுவலாக கீதின்றதே அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு செலிப்ரேட்டடான ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வரும்போது ஏன்னோ எனக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் இட் இல் ஜஸ்ட் புஷ் மீ இவன் மூவ் harder for me to run higher. அது எனக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு புஷ். அதை நான் சொன்னேன்ல, முதல் வந்து ஒரு படம் தானே எனக்கு ட்ராப் ஆனிச்சு, தட் டசன்ட் மீன்ஸ் ஐ கான்ட் மேக் ஃபிலிம் இல்லை. ஸோ அதனால இட் ஜஸ்ட் மேட் மீ அந்த ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த பாயிண்டில் நான் யோசித்து பார்க்கும்போது அன்னைக்கு அந்த படம் ட்ராப் ஆனது இட்ஸ் அன் குட் திங், இட்ஸ் எ ரியல் குட் திங். அதர்வைஸ் எனக்கு இன்றைக்கி கீதைன்ற அதை வந்திருக்காது, என்னால் லைஃப்பில் இன்னும் ஃபாஸ்டராக ஓட எனக்கு தெரிஞ்சிருந்திருக்காது, இண்டிபெண்ட்டாக ஃபிலிம் பண்ண தெரிஞ்சிருக்காது, நிறைய விஷயத்த சொந்தமாக எனக்கு கற்றுக்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையாமல் போயிருந்திருக்கோம். இன்னும் ஐ வுட் ஹவ் பீன் டிபெண்ட் ஆன் சம்படி எல்ஸ்ன்னு இருந்திருந்திருக்கும். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் யோசிச்சு பார்க்கும்போது தட் வாஸ் ஐ திங்க் யூனிவர்ஸ் இஸ் தேர் ஆல்வேஸ் அண்ட் யா, அது எப்போவுமே நமக்கு நல்ல விஷயத்த தான் பண்ணுங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மூவி கீதேன் ராதே இது அதுன்னு ஆரம்பிக்கும் போது அது ஃப்ளாப் ஆகிரும் ஃபியர் இருந்துச்சா இல்லையா? எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு படம் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சோ படத்தை நான் வந்து பண்ணி முடித்து நான் படத்தை பார்த்துட்டேன். ஓகே, எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன தரும் ஆசை இருந்துச்சு.
அந்த ப்ரொடக்டை செல்லபிள் ஆக்கணும். ஐ ஸ்விட்ச்ட் மை செல்ஃப் வென் ஐ வாஸ் மேக்கிங் த ஃபிலிம். ஐ வாஸ் அ டிரெக்டர். அதான் சொன்ன மாதிரி எனக்கு இண்டிபெண்ட்டாக பண்ண கற்றுக் கொடுத்த இந்த சினிமா, அதே சமயத்தில் எனக்கு இண்டிபெண்ட்டாக எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்றதோ கற்றுக் கொடுத்துச்சு. இட் தாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு ரோலாக எடுத்து ஐ ஸ்டார்டட் பிளேயிங் இட் ஆஃப். அண்ட் ஃப்ளாப் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இன்றைக்குமே என் மைண்டுக்கு நான் வர விட மாட்டேன். நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு தாட்ஸ், இந்த ஃப்ளாப் ஆகிடுங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, இந்த தாட் எனக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சுப்பேன். அதை வச்சுட்டு ஃப்ளாப் ஆகக்கூடாது, அதுக்கு ரன் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கான எல்லாம். ஷாலினி பாலசுந்தரம்னா ஒன்று சக்ஸஸ்ஃபுல் மூவி கொடுப்பாங்க, ரெண்டாவது வந்து நம்மளுக்கு நிறையா கேட்டதுன்னா கான்ட்ரவர்ஷியல் தான். இந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு மூவி ரிலீஸ் பண்ணும்போதும் ஒன்று ஒன்று அவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாங்கள் பின்னாடியே பார்க்கும்போது ஏன் இப்படின்னு, ஆனால் திருப்பி போயிட்டு பார்க்கும்போது நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லாம் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அது எப்படி, அந்த ஸ்ட்ரெங்க் எப்படி கிடச்சிச்சு உங்களுக்கு? ஹவ் யூ ஈவன் ஹேண்டில்ட் ஆல் த கான்ட்ரவர்சிஸ், கமெண்ட்ஸ், கிரிட்டிக்ஸ்? ஒன்று வந்து ஐ பிலீவ் இஸ் இக்னோரிங், லைக் தளபதி சேட், இட்ஸ் ஆல்வேஸ் ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ எப்போவுமே. ஏன்னா சி ஆக்சுவலி என்ன நடக்கும்னாக்க, இதை எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒருத்தனை பற்றி நல்ல விஷயம் சொன்னால் 4 தெரு தாண்டாதுன்னுவாங்க, ஆனால் ஒருத்தனை பற்றி கெட்ட விஷயம் சொல்லி பாரு 40 தெரு இல்லை 400 தெரு ஒரு ஸ்டேட்டுக்கே போகணுவாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப உண்மையான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால நான் அந்த விஷயத்த ஆக்சுவலாக லைக் பெருசுப்படுத்தி நம்மளே அதை இன்னும் பெருசாக்கணும் அப்படிங்க. இன்னொன்று வந்து லைக் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சதீஷ் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து என்கிட்டருந்து புடுங்கி வச்சுருக்காங்க. லைக் ஐ கான்ட் யூஸ் சோஷியல் மீடியா, எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா சி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம பார்த்தோன்னா நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். உனக்கு வேலை என்ன, படம் பண்ணுறது, உன் ஸ்கிரிப்ட் பண்ண, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அண்ட் விஷயங்கள் என் காதுக்கு ரொம்ப சீரியஸான விஷயங்கள் வரும்போது ஐ காட் டு ஸ்பீக் அப், தென் ஐ ஸ்பீக் அப். எஸ் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. உங்களை பற்றி நிறையா காமெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறையா கான்ட்ரவர்சிஸ் ஸ்டாஃப் வந்துருக்குல்ல, அதில் நீங்கள் கேட்டு சிரித்து ஐயோ இப்படி கூட பேசுவாங்கன்னு நினச்ச ஒரு காமெண்ட்ஸ் எதுன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்குது, திருடாதே பாப்பா திருடாதே டைமில் நடந்த ஒரு விஷயம். எனக்கும் நானும் நானும் கபிலும் வந்து இன்னும் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதை பார்த்து சதீஷ் வந்து ஜேலஸ் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நான் தெச்சலா நான் படிக்கலை, இதையும் வந்து சதீஷை கொண்டு வந்து காமிச்சாங்க. நாங்கள் எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தோம் அதை பார்த்து. அது அப்போ கபிலும் என் கூட தான் இருந்தாங்க, 3 பேர் ஒன்றாதானோ இவர் லாஃபிங். அது ஒன் திங் தட் ஐ ரியலி மஸ்ட் ஆஃப் லவ். பேசிட்டு இருக்கியா? நீ ரெடி ஆகியா? நான் திரும்பி கேக்கிட்டா ஷோடா கேக்குறேன்.